ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 10 டாலரை ரீச் பண்ணது ஒரு முக்கியமான 2 ஸ்டெப்பு பண்ணணும். அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, டேக்ஸ் வெரிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் 100 டாலரை ரீச் பண்ணதும் அப்போ தான் நமக்கு அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷனை யூடியூப் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் அவங்க பிடிச்சிட்டு தான் மீதி அமௌண்ட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கான டேக்ஸ் தான் நம்ம பே பண்ணி ஆகணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 10 டாலரை ரீச் பண்ணதும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன் இப்போ நான் 10 டாலர் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த விஷயம் எனக்கு யாருமே சொல்லலை, இந்த வீடியோலையும் போடலை, போட்டிருக்காங்களான்னு தெரியலை. நான் பார்த்த வீடியோவில் எதுலேயும் இதை பற்றி சொல்லவும் இல்லை. அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணனால தான் எனக்கு ரெவன்யூ வர ரொம்ப லேட் ஆயிருச்சு. இனி தான் நான் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் என்னோடய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் தான் நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அப்புறம் தான் என்னோடய 100 டாலருக்கான அமௌண்ட்டை அவங்க டேக்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு மீதி அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எப்போ வரும்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது எத்தனை மாதம் ஆகும்னு. அதுக்காக தான் இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் பிசியில் தான் இதை அப்ளை பண்ண போகிறேன். இந்த சேம் மொபைலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ போடும்போது கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியும்ல, உங்களுக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பிசியில் நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்காக கூகுள் க்ரோமை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த கூகுள் க்ரோமில் எந்த இமெயில் ஐடியில் உங்கள் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அந்த இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ அதில் சைன் இன் ஆட்சன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் அந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன மிஸ்டேக்குன்னு. அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத்தனை வாட்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கன்னு. இதில் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு இமெயில் ஐடி வந்துச்சுன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எந்த இமெயில் ஐடியில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடது வெப்சைட்டில் தான் இருக்குது, அதை நான் யூடியூபுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து தான் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க. பண்ணதும் இங்கே மேனேஜ் செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. சிலது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும், சிலது நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் அன்ரெஜிஸ்டர்டு இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கிறத பார்த்திங்க. ரெஜிஸ்டர்டு இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கானது. அதில் ஜிஎஸ்டி நம்பர்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க, அதனால நம்ம அன்ரெஜிஸ்டர்டு இண்டிவிஜுவல் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நேம் அண்ட் அட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நேமு மட்டும்தான் இதில் கொடுத்துருந்தேன், இனிஷியல் கொடுக்கலை. அதனால நான் இந்த டேக்ஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நேமு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த நேமு அட்ரஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பேமெண்ட் யூசர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் அந்த நேமு, உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். அது நீங்கள் எல்லாம் கரெக்டான ஒரு தாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணலைன்னா அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோடய நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டேக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும். இதில் அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே ஆடு டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இது நம்ம அப்ளை பண்ணி ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணது இந்த மாதிரி தான். உங்கள் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும். இதில் உங்கள் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் யூஎஸ்ஏ சிட்டிசனா அப்படின்னு கேட்பாங்க, நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துக்குங்க. அடுத்ததான் நம்ம இண்டிவிஜுவல்னால இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்கள் நேமை கரெக்டானு செக் பண்ணிக்கிங்க வித் இன்ஷியலோட.
ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸுக்குள்ளது, அது நமக்கு வேணாம். அடுத்ததாக உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிங்க, அதில் ஐயன்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தியா அப்படிங்கிறது வந்துடும். அடுத்ததாக அந்த 4-10 அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் உங்களோட பேன் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணும். உங்கள் பேன் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டலில் தான் இருக்கும், அதனால் அதில் அப்படியே ஃபுல்லாக கேபிட்டலே டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் அட்ரஸ், இதில் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். இதில் உங்கள் ரெண்டு அட்ரஸுமே பெர்மனண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் இருக்கும், அதில் உங்கள் ரெண்டு அட்ரஸுமே சேமாகவே கொடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக யூஎஸ்எல்லேருந்து ஒரு பின் சென்ட் பண்ணுவாங்க, அந்த பின் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொடுக்குற அட்ரஸுக்கு தான் வரும், அதனால் ரெண்டுமே உங்கள் சேம் அட்ரஸாக கொடுத்துக்குங்க. உங்கள் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கூகுளில் சொல்லலை அவங்க. ஏன்னா நிறைய பேர் வாடகை வீட்டிலலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதில் இப்போ போஸ்டல் அட்ரஸை சேம் அதை கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் டேக்ஸ் ரேட்டி, இதில் நம்ம கண்ட்ரியில் டேக்ஸ் வாங்குகிறாங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததான் இனி நம்ம ஒவ்வொரு ஃபார்மாக சப்மிட் பண்ணணும், அதுக்கு இந்த சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆர்டிக்கல் 7 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வித் ஹோல்டிங் ரேட்டு 0 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ராயல்டீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆர்டிக்கல் 12 கிளிக் பண்ணிவிட்டு இதில் 15% கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேம் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பிரைட் ராயல்டீஸ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆர்டிக்கல் 12 கிளிக் பண்ணிவிட்டு இதிலையும் 50% கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த டிக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம ஃபில் பண்ண ஃபார்மெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, கன்ஃபார்ம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதுக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே இருந்தால் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகே, எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இது லைக் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அடுத்ததாக இதில் நீங்கள் யாருக்காக டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். இப்போ இது என்னோடய சேனல் தான், அதனால் நான் தான் இதுக்கு டேக்ஸ் பே பண்ண போகிறேன். நிறைய பேர் அந்த யூடியூப் சேனலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி யூடியூப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நான் எஸ்என்ங்கிறத கொடுத்துட்டு என்னோடய ஃபுல் லீகல் நேமை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிறத கேட்கும். இதில் நோ தான் நம்ம கிளிக் பண்ணும். இதில் உங்கள் யூஎஸில் ஏதாச்சும் உங்கள் சர்வீசஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்பாங்க, அதனால் இப்போ நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த கீழே இருக்கிற செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த கீழே இருக்கிற செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் $10 ரீச் பண்ணதும் நீங்கள் அப்ளை பண்ண இந்த செக் பாக்ஸ் உங்களுக்கு காமிக்காது. இப்போ நான் $10 ரீச் பண்ணதுக்கப்புறம், அதாவது 50% முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறேன், அதனால தான் எக்ஸ்ட்ரா எனக்கு இந்த செக் பாக்ஸ் காமிக்கிறாங்க. அதில் நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. நீங்களும் இந்த மாதிரி $10 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது 50% முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. அடுத்ததான் இந்த கோ பேப்பர்லெஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஃபார்மு, இப்போ நம்ம அப்ளை பண்ண ஃபார்மு போஸ்ட் ஆஃபீஸில் வர மாதிரி கேட்டிருப்பாங்க, நமக்கு அது வேணாம், நமக்கு டைரெக்டாகவே நம்ம மெயிலே சென்ட் ஆயிரும், அதனால தான் இந்த கோ பேப்பர்லெஸ். அடுத்ததாக சப்மிட் பண்ணிக்கலாம். என்னோடய டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பு காமிப்பாங்க. நான் இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட் தான். ஃபஸ்ட்டு தாட்டி அப்ளை பண்ணும்போது என்னோடய ஸ்பெல்லிங் நான் கொடுக்காதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதில் என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் ஐடி ப்ரூஃபு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இந்த ஸ்டெப்பில். அதில் நீங்கள் உங்கள் பேன் கார்டு தான் அப்லோட் பண்ணணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, பேன் கார்டு அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பேன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாருக்கும் உடனே அப்ரூவ்டுன்னு காமிக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன் ரிவ்யூன்னு தான் கொடுத்துருப்பாங்க. 7 டேஸுக்கு அப்புறம் தான் அதோட மெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லை அப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி.
அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் 7 டேஸு. அடுத்ததாக தான் இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து ஒரு பின் சென்ட் பண்ணுவாங்க, அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு அந்த பின் நம்ம இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ டேஸ் ஆகும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் வந்ததும் அந்த வீடியோலாம் நான் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.